ஸோ ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திப்பிக்கல் தமிழ் நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு விதமான அற்புதமான வித்தியாசமான விஷயம் தான். இது நீங்கள் டெக் இண்டஸ்ட்ரியில், அதாவது ஒரு டெக் பிரிவுகள் மத்தியில் இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும். நீங்களாம் இது பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ டூ இட், ஹவு டிட் யூ டூ இட், ஓ நோ, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் பார்க்குற மாதிரி லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹவு டு ஐ டெல் யூ, வெல்கம் பேக், திஸ் இஸ் ஹவு டு எபிசோட் நம்பர் ஃபைவ். நீங்கள் அவங்க பார்த்துட்டு இது ஏற்கனவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இது என்ன, இது என்னடா வேற ஒரு ஹெட்ஃபோன் அன்பாக்சிங்கா அப்படின்னு கேட்கலாம். இது அன்பாக்சிங் இல்லை, ஆல்ரெடி இப்படி ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இது அன்பாக்சிங் கிடையாது. வேற என்னடா இது வினோதமான ஒரு ஹெட்ஃபோனா, இது எப்படி கழுத்துக்கு பின்னாடி போய் வாய் வழியாக நாக்கு வழியாக கால் வழியாக போகிற மாதிரி ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இது சாதாரண நார்மல் ஒரு செமி வயர்லெஸ் இயர்ஃபோன் தான். ஸோ இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, தேங்க்யூ ஹெட்ஃபோன் ஜோன்ஸ் ஃபார் நாட் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என் காசு தான். ஸோ அவங்கள ஏன் சொன்னேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் என்ன சமாச்சாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது என்னுடைய மூணாவது ஹெட்ஃபோன்ஸ். அதாவது இதே ஹெட்ஃபோன்ஸ், இந்த ஹெட்ஃபோன்ஸ், இது என்னோட மூணாவது ஹெட்ஃபோன்ஸ். சரியா பைத்தியமான மூணாவதுன்ட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினேன், இதே ஹெட்ஃபோன் வாங்கினேன், இதில் ஒரு காது போச்சு, அதை வாரண்டி கிளைம் பண்ணேன், மறுபடியும் அதில் ஒரு காது போச்சு, அதையும் வாரண்டி கிளைம் பண்ணி இங்கே இருக்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்றது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஃபோன்ஸ் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளி ஒரு காது போயிடும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இல்லைனா ஒன் இயருக்குள்ளே. அதை வாரண்டி மாற்றுறதுக்குள்ளே பெரிய தலைவலி வேறு தலைவலி வேறு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு டைம் வாரண்டி மாற்றுறது இப்போ மிகப்பெரிய விஷயம், நீ இரண்டு தடவை சாதித்திக்கிறாய் அப்படின்றதுலாம் பெரிய மிகப்பெரிய விஷயம்னே நான் சொல்லுவேன். ஸோ இது என்ன நடந்துச்சு, என்னுடைய டைம் லைன் என்ன, எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்றத. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் வாங்கினது ஹெட்ஃபோன் ஜோன்ஸ் அப்படின்றது தான் சைட்டில் தான் வாங்கினேன். ஸோ ஹெட்ஃபோன் ஜோன்ஸ் அப்படின்ற சைட்ஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸ்க்காக டெடிக்கேட்டடாக ஓப்பன் பண்ண சைட் தான், இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் போயிட்டு வேறு வேறு ஹெட்ஃபோன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஃபுல்லாக என் காசு தான் போய் யாரும் எக்ஸ்பான்ஸ் பண்ணல. ஓகே, நான் இது வந்து என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என் காலேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போது ஒரு இது 2019 வாங்கினேன். ஸோ அப்போது அந்த 2019 அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து எதுவுமே ஃபேமஸ் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் எதுவுமே ஃபேமஸ் ஆகலை. ஸோ இதுதான் பயங்கரம் ஃபேமஸ் ஆகிட்டுருந்துச்சு. இதுதான் என் கிளாஸ்மேட் யூஸ் பண்ணியிருந்தான், யூஸ் பண்ணி பார்த்தேன் பேஸ் வேறு லெவலில் இருந்துச்சு, சரி வாங்கிக்கலாம், பேஸாக பேஸ் ஏதோ ஒரு எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். ஸோ ஆர்டர் போட்டு டூ வீக்ஸில் எனக்கு வந்துட்டு கையிலேயே வந்துச்சு இது வந்து. ஸோ ஜூனில் 12ஆம் தேதி எனக்கு வந்து எனக்கு இது கையிலேயே வந்துச்சு. ஸோ இது வந்து ப்ராசஸ் ஃபுல்லாக அவங்க பேக்கேஜ் ஆனதும் டெலிவரி வரப்போகுதுங்கிறதும் டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மெயிலேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணேன், இங்கே காலேஜ் கொண்டு போயிட்டேன், நான் இதை இங்கேருந்து என்னுடைய காலேஜுக்கு கொண்டு போயிட்டேன் கோயம்புத்தூரில். ஸோ அங்கே வச்சு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஒன் சைடு இயர்பட் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணேன் நான், வழக்கம் போல் அவங்கள்ட்ட வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம குறுக்கு புத்தியாச்சே, இப்படி வச்சுருந்தா இப்படி வச்சு பார்த்தா கேட்கும், ஸோ இந்த இப்படி போட்டால் கேட்கும், இல்லைன்னா சலட்டை போட்டால் கேட்கும், ஃபெவிக்கால் வரைக்கும் நான் அதில் ஊற்றிட்டேன். ஸோ ஃபெவிக்கால் ஊற்றிட்டேன் அதையும் ஊற்றி வச்சுட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு, சரி வாரண்டி கிளைம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளைம் பண்ணேன். கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணேன், என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்காக. ஸோ ஃபோன் பண்ணோடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல, இது அப்படியே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை க்ராப் பண்ணி அவங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுடைய ஐடி இது ப்ராடக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு, வாரண்டி கிளைம் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலில் வாரண்டி நம்பரும் உங்களுடைய பர்ச்சேஸ் ரெசிப்டையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம், அதை நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் டேமேஜ் ப்ராடக்ட்டோட ஒரு பார்சலில் போட்டு எங்களுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதை ப்ராப்பராக எடுத்து அதனுடைய ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்து அவங்க கொடுத்ததெல்லாம் சொன்னதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு பாக்ஸில் கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன், இதை உள்ளுக்கு வைக்க முடியல. ஸோ இதை நான் பிளேஸ் பண்ணல, இதையும் இதனுடைய வயர்பேர்ட்ஸ் அண்ட் இதனுடைய சார்ஜிங் கேபிள் இருக்குல்ல அதையும் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு நான் உங்களுக்கு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன், பார்சல் அனுப்பிட்டேன் அதாவது. ஸோ பார்சல் அனுப்பி ஒரு 1 வீக்கில் அவங்க ஒரு மெயில் அனுப்புனாங்க, ஆஸ் யூஷுவல் நீங்கள் எங்கே எதாவது பார்க்கலாம். ஸோ வி ஆர் சாரி, உங்களுக்கு ஸ்டாப் ஆனதுக்கு நாங்கள் ரொம்ப வருந்துடும். ஸோ நாங்கள் உங்களுடைய ப்ராடக்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், அதாவது உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்டே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி அவங்க ஒரு 1 வீக்கில் எனக்கு ஒரு புது ப்ராடக்டே அனுப்பி வச்சாங்க, அதே கலர் அதே இதில் எல்லாமே அனுப்பி வச்சாங்க. இது வந்து 2019 செப்டம்பரில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிட்டு தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு, எல்லாமே ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நமக்கு இங்கே இது
நம்மளுடைய கொரோனா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா. ஸோ அப்போது நான் மார்ச்ல அங்கே கோயம்புத்தூர்ல இருந்து காலி பண்ணிட்டு நான் இங்கே சொந்த ஊருக்கு வந்தேன். வந்த ஒரு ஒன் மந்த்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு கார் மட்டும் போயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புனா அவங்க வழக்கம் போல அதே ஒரு ப்ராடக்ட்னுடைய ஃபோட்டோ கேட்டாங்க, ஃபோட்டோவையும் அனுப்பி வச்சேன். ஸோ ஃபோட்டோவையும் அனுப்பி வச்சு அவங்களுக்கு மெயில் அனுப்பினதுக்கப்புறம் அவங்க என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா, சரி தேங்க்யூ ஃபார் ரைட்டிங், நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம், இதுக்கு ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு கெட் பேக் பண்ணுறோம் என்னன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏப்ரல் 8th அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷத்துடைய ஏப்ரல் 8th அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த தான். ஸோ அதுக்கப்புறம் வி ஆர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க, அதனுடைய இன்வாய்ஸ் உங்களுடைய பில்லெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனுடைய இமெயில் தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது கோவிட் சுச்சுவேஷன் நமக்கு அப்போ ரொம்ப உக்ரமாக இருந்துச்சு, ஸோ எந்த போஸ்டல் சர்வீஸும் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ண மெயில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களுக்கு தெரியுது கோவிட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமானதுதான், ஸோ தேங்க்யூ ஃபார் ரிப்ளைங், நான் வந்துட்டு இந்த கோவிட் சுச்சுவேஷன் பேண்டமிக் எங்களுக்கும் புரியுது, எங்கள் சைட்லேயும் ஒர்க்கர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க, ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் எப்போ காம் ஆகுதோ நீங்கள் அதுக்கப்புறமா எங்களுக்கு போஸ்டல் சர்வீஸில் போஸ்ட் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய மெயில் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மே 17th அதாவது ஒரு 1 month நான் அந்த இமெயில் ஃபர்ஸ்ட் இமெயில் அனுப்பினதுக்கப்புறம் நமக்கு வந்து கோவிட் சுச்சுவேஷன்லாம் கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் சர்வீஸ்லாம் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நான் போஸ்டில் அனுப்பி விட்டேன் இந்த டிஃபெக்டிவ் யூனிட் அப்படின்ட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாக்ஸ் நான் கோயம்புத்தூர்லேயே வச்சுட்டேன் என்னுடைய ஹாஸ்டல்லையே. ஸோ அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருந்தேன், எனக்கு என்னால் அந்த பாக்ஸ்லாம் என்னால் அட்டாச் பண்ண முடியாது, வெறும் யூனிட் மட்டும் தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க கோவிட் சுச்சுவேஷனால எங்களுக்கு வி அண்டர்ஸ்டாண்ட், எங்களுக்கு அந்த ஃபுல் பாக்ஸ் தேவையில்லை, நீங்கள் டிஃபெக்டான யூனிட்டை மட்டும் வச்சு அனுப்பிவிடுங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த யூனிட்டை மட்டும் ஒரு பார்சலில் போட்டு ஒரு பேக்கேஜ் பண்ணி அவங்களுக்கு நான் போஸ்டல் சர்வீஸில் அனுப்பி விட்டுட்டேன். இது வந்து மே 17th 2020க்கு நான் அனுப்பி விட்டேன். ஒரு 1.5 weeks அவங்க ரீச் அவங்கக்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து பார்த்து அவங்க வந்துட்டு ஓகே வி அக்ரி திஸ் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு புரியுது, வி ப்ராமிஸ் யூ டு ரீப்ளேஸ் த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு புது யூனிட்டை அனுப்பி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புது யூனிட் அனுப்பி வச்சாங்க. அதுதான் இந்த யூனிட். ஸோ இதுதான் நான் மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு வாரண்டி கிளைம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஹவு டு கிளைம் வாரண்டி அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை எந்த கம்பெனிகிட்ட வாங்கினீங்க, அதாவது எந்த வெப்சைட்டில் வாங்கினீங்க அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். அமேசான்னா அமேசான் கீழே வந்துட்டு உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அமேசான் கஸ்டமர் சர்வீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். அவங்க கால் பண்ணோன்னே உங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றத சொல்லுவாங்க. நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியோட நம்பர் கொடுத்துருவாங்க, எந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த ஹெட்ஃபோன்ஸுடைய கஸ்டமர் கேர் நம்பரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அமேசான் இன்வாய்ஸ் அதாவது நீங்கள் அமேசானில் வாங்கின பில்லை எடுத்துக்கோங்க, அது ஒன்று தேவைப்படும். உங்களுக்கு டிஃபெக்டான யூனிட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பாக்ஸை நீங்கள் எடுத்து ஒரு கார்ட்போர்டில் போட்டு ஒரு பார்சலாக எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் தருவாங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸோ இல்லை ரீஃபண்டோ பண்ணுவாங்க. இதுதான் டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் வாரண்டி கிளைமிங். நான் இது வரைக்கும் 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்து வாரண்டி கிளைம் பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஹெட்ஃபோன்ஸ்லாம் நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அப்படியே தூங்கிறதுனால ஒன் சைடு எப்பயுமே எனக்கு வழக்கமாக கேட்காமல் போயிடும். ஸோ நான் கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் இப்போ இதுக்கும் எனக்கு கிளைம் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா நான் இப்போ ஹெட்ஃபோன்ஸ் நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லைன்ற காரணத்தினால. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹவு டு கிளைம் வாரண்டி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அப்டேட்டடாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்புறேன், பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் தி பிஎல் தமிழன் சைனிங் ஆஃப். டாடா பை. சி யூ.